கனமழை வெள்ளத்தால் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் 5000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நகரின் பெரும்பாலான பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து பிரதமருக்கு கடிதம் எழுதிய அவர், தொடக்க மதிப்பீட்டின்படி மாநிலத்தில் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக உடனடியாக 1350 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. ஹின்மேட்டா, கிங் சர்க்கிள் மற்றும் காலா சவுக்கி ஆகிய இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல கர்நாடக மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலத்திற்கு 2 குழுக்களும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 3 குழுக்களும் மீட்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. பாரமதி, புனே ஆகிய இடங்களில் வசித்து வரும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.